So I'm going to start with last week's sorry, last lectures la naan uttadathil irund start pandren and adha continuity sila slides irukku. Anyway, it will be like a revisiting of all the existing notes. The strategic use of IT. Let me put this to the corner. Okay. So technology is no longer an afterthought in forming business strategy, but the actual cause and driver. நான் பார்த்தோம் என்னென்னா இன்றைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் டெக்னாலஜி வந்து இக்னோர் பண்ண இயலாத ஒரு விஷயமாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணுறதா இருந்தால் யூ கேனாட் இக்னோர் டெக்னாலஜி. ஸோ ஒன் மஸ்ட் வியூ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜிக்கலி, தட் ஈஸ் ஆஸ் வைட்டல் காம்படிட்டிவ் நெட்ஒர்க்ஸ், ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ரினுவல் அண்ட் ஆஸ் அ நெசசரி இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக்னாலஜிஸ். Such technologies help a company adopt strategies and business processes that enable it to re-engineer or reinvent itself to survive and succeed in today's dynamic business environment. Appo idhila in velangu enna engalukku indikku vandu oru oru organizational renewal illati oru oru kattayamaana oru investment a irukkidhu technology. Today without technology you can even see in the current pandemic situation technology eppadi oru periya role onu play pannudhu endha business ah irundhalum, right? Without IT things are going to be difficult, and especially thinking about image thinking about future progress, like technology is unavoidable. அப்போ அதுக்கான வியூகங்கள் எப்படி என்ன விஷயங்கள் பிஸ்னஸில் பாதிக்குன்ற விஷயம் தான் பார்க்கணும். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்? லெட் மீ சீ சம்படி ஹட் டன் அ செட். ஐ திங்க் ஆல்ரெடி ஒன் பர்சன் இஸ் ரெக்கார்டிங் த கால், சஜினா ஸோ சம்படி. ஸோ ஐ திங்க் த கால் வில் பி அவைலபிள் ஆஃப்டர் த செட். அதோட நான் ஸ்லைட்ஸும் ஷேர் பண்ணுவேன், வரி பண்ண தேவையில்லை. ஓகே. Okay. So what is strategic information architecture? The collection of strategic information systems that supports or shapes the competitive position and strategies of a business enterprise. So in the vyuhangala vagukra or architecture என்ன சொல்கிறோம், ஸ்ட்ராட்டஜி கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். அப்போ நிறைய சப் சிஸ்டம்ஸ் இதில் வரும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செய்யலனாலும் மெயின்லி டு ஃபோக்கஸ் ஆன் ஹவ் அ பிஸ்னஸ் கேன் யூனோ ஸ்டே ஆன் டாப் இன் அ கம்பெட்டிவ் மார்க்கெட். அப்போ அப்படியான சிஸ்டம்ஸ் பல வகைகளில் வரும். ஸோ வி கேன் சீ இட் ஃப்ரம் த ஸ்மாலர் டிபிஎஸ் டிபிஎஸ் மீன்ஸ் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ டம்ஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், up to the level of decision making systems or decision support systems. So the strategic information system to solradu mainly involves we try to focus on these three activities. So a strategic information system leverages information technology to help an organization gain competitive advantage. Leverage pannadana IT use pannadhu solluvom. இப்போ ஐடியை யூஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டில் கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அடைகிறது ஒரு நோக்கம். செகண்ட், இட் ரிடியூசஸ் அ கம்படிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ். ஒரு மார்க்கெட்டில் வந்து கம்படிஷன் இல்லாமல் இருக்கிறதால வர டிஸ்அட்வான்டேஜை குறைக்கிறது இந்த ஆர்கிடெக்சர் இன்னொரு ஆப்ஜெக்டிவ். அடுத்தது வந்து மீட்டிங் அதர் ஸ்ட்ராட்டஜிக் என்டர்பிரைஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ். அந்த கம்பெனி வேறு வேறு விஷயங்களில் முன்னுக்கு போகணுமா இருந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ஆர்கிடெக்சர் இருக்குது. So any organization will have to plan this strategic information architecture based on their respective backgrounds and resources available. Right. So we have this competitive forces.
அண்ட் ஸ்ட்ராட்டஜி. போர்ட்டர்ஸ் மைக்கேல் போர்ட்டர்னு சொல்கிறவர் ஒரு அஞ்சு விஷயத்தை சொன்னார். ஒரு மார்க்கெட்டில் கம்படிஷனுக்கு போகிற நேரம் இந்த அஞ்சு வகையான ஃபோர்ஸஸ் ஒரு பிஸ்னஸை டிரைவ் பண்ணும், இல்லாட்டி ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கிற சில ஃபோர்ஸஸ். ஒன்று ரைவல்ரி ஆஃப் கம்படிட்டர்ஸ், கம்படிட்டர்ஸ் சொன்னால் எங்கள்கிட்ட போட்டியாளர், ஒரு பிஸ்னஸுக்கு போட்டியாக இருக்கிற ஆட்கள்கிட்ட அந்த அந்த. அடுத்தது த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ், புதுசாக மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்களா, இஃப் தேர் ஆர் நியூ பீப்புள் கம்மிங் இன் டு தட் மார்க்கெட் தட் இஸ் கோயிங் டு யூனோ ஃபோர்ஸ் யூ டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ், அதை நாங்கள் பார்ப்போம். சப்ஸ்டிடியூட்ஸ்ன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிரதியீடாக இருக்கக்கூடிய வேறு ப்ராடக்டோ சர்வீஸ், அப்போ அது வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸாக இருக்க போகுது உங்களை டிரைவ் பண்ணுறதுக்கு புதிய விஷயத்தை நோக்கி. அதுவே பார்கெயினிங் பவர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் பார்கெயினிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ், ரைட். இது ஒன்றையும் நான் இதில் பார்ப்போம். ஸோ த ஃபைவ் மைக்கேல் போர்ட்டர்ஸ் மாடல் ஆஃப் ஃபைவ் காம்படிட்டிவ் ஃபோர்ட்டர் ஃபோர்ஸஸ், ரைவல்ரி ஆஃப் காம்படிட்டர்ஸ் வித்இன் இட்ஸ் இண்டஸ்ட்ரி, த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ், த்ரெட் போஸ் பை சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் தட் மை கேப்சர் மார்க்கெட் ஷேர், பார்கெனிங் பவர் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ். ஓகே, அதை சம்மரைஸ் பண்ணி போடுங்க. ஸோ ரைவல்ரி ஆஃப் காம்படிட்டர்ஸ், கம்படிஷன் இஸ் அ பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் பிஸ்னஸ் அண்ட் காம்படிட்டர்ஸ் ஷேர் அ நேச்சுரல் அண்ட் நார்மலி ஹெல்தி ரைவல்ரி. பொதுவாக காம்படிஷன் சரியாக ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஆளுக்கு வந்து அதை வந்து ஒரு என்ன சொல்ற நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்க மாட்டோம், அது ஒரு ஹெல்தி விஷயமாக தான் பார்ப்போம். ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செய்கிற நேரம் இன்னொரு ஆள் அதை விட நான் எப்படி செய்கிறது, இதை விட நல்ல சர்வீஸ் எப்படி செய்யுது, அந்த காம்படிஷன் பார்க்கணும் அப்படின்னா. ஒரு ஆள் ஒரு ஆள் பொறாமையாக பார்க்குறதோன்னா அன்றைக்கில் விஷயம் நடக்குது. ஏன்னா எங்களுக்கு காம்படிட்டர்ஸ் கட்டாயம் தேவை, பிகாஸ் ஈச் காம்படிட்டர் வில் டிரைவ் ஈச் அதர், ஒரு ஆள் விடுற ஃபால்ட் வந்து இன்னொரு ஆள் மோட்டிவேட் பண்ணும், இதுதான் காம்படிஷனை சரியாக விளங்கி கொண்டு, ரைட். So this rivalry encourages and sometimes requires a constant effort to gain competitive advantage in the marketplace. This ever-present competitive force requires a commitment of significant resources on the part of a firm. Our company la the competition sariya observe panni maintain pannadathukku solli you need a set of resources. Adhu than poduva periya IT companies la R&D department oni research and development department அவங்களோட ஜப் ரோலே கம்பெனியில் மெயின் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், மெயின் சாஃப்ட்வேர் செய்ய வேண்டிய ஒரு டீம் இருக்கும், இல்லாட்டி செட் ஆஃப் டீம்ஸ் இருக்கும். அந்த டீமுக்கு புறம்பாக R&Dன்னு சொல்லி ஒரு டீம் இருக்கும், அவங்க வந்து தனியாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்கிறது, இல்லாட்டி ட்ரையல் அண்ட் எரர்ஸ், புதிய ஐடியாஸ் வர நேரம் அதில் செய்வாங்க. அப்போ இந்த டீம் வந்து கூடுதலாக அந்த காம்படிஷனை நோக்கமாக வச்சு இனோவேஷன்ஸ் என்ன செய்யலாம், இந்த இந்த கம்பெனியில் புதிய ப்ராடக்ட்ஸ் என்ன செய்யலாம், ஏனைய கம்படிட்டர்ஸை விட புதுசாக என்ன விஷயம் செய்யலான்னு யோசிக்கணும். இது வந்து ஒரு இந்த அஸ்பெக்டை கவனிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு விஷயம். அடுத்த ஃபோர்ஸ் தான் த த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் இன்டு அன் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸ். அப்போ ஒரு கம்படிஷனில் மேலே இருக்கணுமா இருந்தால் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி பார்த்துக்கொள்ளணுன்றா இந்த இப்போ உதாரணத்துக்கு சொல்லுமே ஒரு ப்ராடக்டில் உங்கள்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதே ஃபீச்சர்ஸை வந்து இன்னொரு ஆள் கேப்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதுக்காக வேண்டி அதை வந்து ஒரு ஆளை மட்டம் தட்டுறதுன்ற நோக்கம் இல்லை, எப்படி கஸ்டமர் உங்களோட வச்சுக்கொள்கிற மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கொள்ளும். இப்போ டுடேஸ் வேர்ல்ட் யூனோ லைக் இன்டர்நெட் இஸ் தேர், இட் இஸ் வெரி ஓப்பன் டு எவ்ரிபடி, எனிபடி கேன் கோ அண்ட் லேர்ன் சம்திங் அண்ட் டூ சம்திங் வெரி குவிக்லி. இப்போ அப்படி ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே எப்படி உங்களோட புதிய என்ட்ரன்ஸ் வர்றது எப்படி குறைச்சிக்கொள்ளலாம் தான் இந்த விஷயத்தில் பார்க்குறது. ஸோ கார்டிங் அகெயின்ஸ்ட் த த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் ஆல்சோ ரிக்வயர்ஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஆர்கனைசேஷன் ரிசோர்ஸஸ். இப்போ சில நேரம் அப்படி புதிய என்ட்ரன்ஸ் வராமிக்கிறதுக்கு பெரிய கம்பெனிஸ் என்ன செய்வாங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்வாங்க. இதை நான் போன கிளாஸ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதாவது அன்றைக்கு பெரிய கம்பெனிஸ் வந்து மர்ஜர்ஸ் செய்வாங்க, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குறது, இல்லாட்டி ஒரு ப்ராடக்டை பெரிய கம்பெனிஸ் வாங்குறது, மைக்ரோசாஃப்ட்டும் செய்யுது கூகுளும் செய்யுது, எல்லாரும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுனால அந்தந்த மார்க்கெட்டை அவங்களோட கைக்கில் கேப்சர் பண்ணி வச்சுக்கொண்டா அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒரு புதிய இதுக்கு போக மாட்டான்,
ஒரு புதிய என்ன சொல்கிறது புதிய ஆல்டர்னேட்டிவ்க்கு போக மாட்டோம். ஸோ நாட் ஓன்லி டூ ஃபர்ம்ஸ் நீட் டு கம்பீட் வித் ஈச் அதர் ஃபர்ம்ஸ் இன் த மார்க்கெட் பிளேஸ் பட் தே மஸ்ட் ஆல்சோ ஒர்க் டு கிரியேட் சிக்னிஃபிகண்ட் பேரியர்ஸ் டு த என்ட்ரி ஆஃப் நியூ கம்பெடிஷன். அப்போ சில 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 தடைகளை ஏற்படுத்த வேண்டி இருக்குது ஒவ்வொரு கம்பெனிஸும், கஸ்டமர்ஸ் மற்ற சைடில் போகாம இருக்கு. ஸோ திஸ் கம்படிட்டிவ் ஃபோர்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் டிஃபிகல்ட் டு மேனேஜ் பட் இட் இஸ் ஈவன் மோர் ஸோ டுடே. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்டர்நெட் ஹேஸ் கிரியேட்டட் மெனி வேஸ் டு என்டர் த மார்க்கெட் பிளேஸ் குவிக்லி அண்ட் ஸ்பெஷலி வித் ரிலேட்டிவ்லி லோ காஸ்ட். பட் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் இல்லாமல் ஒரு ஒரு நபருக்கு வந்து ஒரு கம்பெனியை பார்த்து இதே மாதிரி ப்ரொடக்டை நானும் செய்யலாம்னு சொல்கிற அந்த அம்சம் இருக்குது. அது வந்து வெரி ஈஸி, ஏதா ஈஸியாக டியூட்டோரியல்ஸ் சர்ச் பண்ணலாம். ஒரு ஆளுக்கு ஒரு ப்ராடக்ட் செய்யணும்னா இருந்தால் ஒரு ஆளோட என்ன சொல்கிறது ஏற்கனவே இருக்கிற ரிக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தால் அதை ரிஃபர் பண்ணி ஒரு ஆள் இன்னொரு ப்ராடக்ட்டை செய்யக்கூடிய அந்த சான்சஸ் கூட இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி கர்வ் பண்ணுறது, அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கணும் அந்தந்த கம்பெனிஸ். ஸோ இந்த இன்டர்நெட் வேர்ல்ட் ஃபர்ம்ஸ் பிக்கஸ்ட் பொட்டென்ஷியல் கம்படிட்டர் மேபி ஒன் தட் இஸ் நாட் யட் இன் த மார்க்கெட் பிளேஸ் பட் குட் எமர்ஜ் ஆல்மோஸ்ட் ஓவர் நைட். அப்படி இதுதான் நினைக்கிற முக்கியமான பாயிண்ட். த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் வந்து சில நேரத்தில் நீங்கள் பிஸ்னஸில் இருப்பீங்க, ஆனால் அந்த உங்களுக்கு வர கம்படிட்டர் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க மாட்டார், ஆனால் அவர் சில நேரம் திடீர்னு வந்துடுவார். ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் கூட சடன்லி வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்டர்நெட்டு அந்த அமைப்பு இன்டர்நெட்டில் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதால, பெரும்பாலான விஷயம் ஃப்ரீ அக்சஸ் இருக்கிறதால அப்படியான த்ரெட்ஸ் வரக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. அப்போ அதை எப்படி கர்வ் பண்ணுறது ஒவ்வொரு கம்பெனிஸும் யோசிக்கும். அடுத்தது த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ். ஸோ இதுவும் ஒரு வகையான கம்படிட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று தான் அவர் ட்ரைவ் பண்ணுது. அதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு போகிற நேரம் ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வர நேரம், இப்போ ஒன்றுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுவோம், இதை பாய்ப்போம், இல்லாட்டி இதை இதை நாங்கள் அக்சஸ் பண்ணுவோம், இந்த வார அந்த மென்டாலிட்டி இருக்குது, அதுதான் நான் சப்ஸ்டிடியூட்டுன்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன்டா. இப்போ சொல்லுமே ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ப்ரொடக்ட் ஒன்று இருக்குது, நீங்கள் போகிறீங்க, ஒரு டைமில் நீங்கள் வளமையாக வாங்குகிற ஒரு ப்ராடக்ட் வந்து இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் சில நேரம் பார்ப்பீங்க, நீங்கள் ஆல்ரெடி அந்த பிராண்டுக்கு அடிமைப்பட்ட ஒரு ஆளாக இருப்பீங்க, பட் சம்டைம்ஸ் அதே மாதிரி இன்னொரு பிராண்ட் இல்லாட்டி இன்னொரு சப்ஸ்டிடியூட் ப்ரொடக்ட் ஒன்று இருக்கு. ஈஸி எக்ஸாம்பிள் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் சோப் பவுடரும் சோப் பார். அப்போ சோப் பவுடருக்கு பழக்கப்பட்ட ஒரு திடீர்னு சோப் பவுடர் இல்லாமல் போனால் என்ன செய்வார், சப்ஸ்டிடியூட் ப்ரொடக்டை பாய்ப்பார். அதாவது சோப் பாரை தான் வாங்குவார். இப்போ சோப் பாரை ஒர்க்கை வாங்குறார், ரெண்டு தடவை வாங்குறாருன்னுச்சுன்னா மூணாவது நாலாவது தடவையில் அவர் சோப் பாருக்கு அடிமைப்பட்டுறாரு, பழக்கப்பட்டுறாரு. இப்போ சோப் பவுடரை மறந்துடுவார், மெயின் ப்ரொடக்டை மறந்துடுவார். இதுதான் த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வழங்கப்படுத்தலாம். இப்படி நிறைய விஷயங்களுக்கு அதுக்கு அப்போ சப்ஸ்டிடியூட் ப்ரொடக்ட்ஸ் வருதுன்னு சொல்கிறது ஒரு வகையான த்ரெட், ஏற்கனவே பிஸ்னஸில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு த்ரெட். அப்போ இதை எப்படி கர்வ் பண்ணுது? ஸோ த எஃபெக்ட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்பேரண்ட் ஆல்மோஸ்ட் டெய்லி இன் அ வைட் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஆஃபன் அட் இட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் டியூரிங் பீரியட்ஸ் ஆஃப் ரைசிங் காஸ்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இதை நீங்கள் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கூட பார்க்கலாம். இந்த சப்ஸ்டிடியூட் ப்ரொடக்ட்ஸுக்கு நல்ல டிமாண்டு இருக்கு. இந்த இந்த கர்ஃப்யூ சீசனில் ஆளுக்கு எது வேண்டாலும் வாங்குறதுக்கு ரெடியாகிருக்கணும். அப்போ அந்த டைமில் மெயின் ப்ரொடக்ட்டுக்கு வந்து சில நேரம் இந்த மவுசு குறைஞ்சி கொண்டு போகும். இதுவும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இது அடுத்த ஃபோர்ஸ், பார்கெனிங் பவர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளைஸ். இது எப்படி விளங்கும்? இஃப் கஸ்டமர்ஸ் பார்கெனிங் பவர் கெட்ஸ் டூ ஸ்ட்ராங், தே கேன் டிரைவ் ப்ரைசஸ் டு அன்மேனேஜபிளி லோ லெவல்ஸ் ஆர் ஜஸ்ட் ரிஃப்யூஸ் டு பை த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். அதாவது கஸ்டமர்ஸ்ட பார்கெனிங் பவர் வந்து கூடிச்சுன்னு சொன்னால் அவங்க கூடுதலாக டிமாண்ட் பண்ணுவாங்க, குறைஞ்ச விலைக்கு வாங்குவாங்க. இது எப்படி விளங்குறதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு குறிப்பிட்ட ப்ரொடக்டை வாங்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொன்னால், அதாவது கம்பெடிட்டர்ஸ் கூட இருக்கிறாங்க, நிறைய இடத்துல அதே பொருளை வாங்கலாம்னு சொன்னால்
அவங்க கஸ்டமர்ஸ்ட பவர் கூடையுது. ஏன்னா அவங்க போய் ஒரு கடையில் டிமாண்ட் பண்ணுவாங்க, ரைட், நீ இவ்வளவுக்கு தாரியா தரலன்னு அடுத்த கடைக்கு போயிடும், இல்லைன்னா அடுத்த விஷயத்துக்கு போவேன், அடுத்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு நான் போவேன்னு சொல்லி அந்த அவங்களோட பார்கெனிங் பவர் கூட போகும். அப்போ இது ஆல்ரெடி ரிலேட் ஆகுது நான் முன்னுக்கு சொன்ன அந்த ஃபோர்ஸஸோட. இதேமாதிரி அடுத்த சைட் சப்ளையர்ஸ் பார்கெனிங் பவர், உதாரணத்து ஒரு ப்ராடக்டை கொண்டு தாருவர், இஃப் அ கீ சப்ளையர்ஸ் பார்கெனிங் பவர் gets too strong, it can force the price of goods and services to unmanageably high levels or just starve a business by controlling the flow of parts or raw materials essential to the manufacture of a product. இதுதான் இப்போ இந்த 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 கர்ஃபியூ சீசனில் நடக்கிற விஷயம். திடீர்னு என்ன நடக்கும்டா, இந்த என்ன சொல்கிறது, அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் வந்து கூடியிருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தேங்காய் 50 ரூபா 45 ரூபா 50 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தேங்காய் திடீர்னு 75-80 ரூபீஸ் இல்லாட்டி 100 ரூபீஸு கூட சில இடங்களில் போகுது. அது காரணம் அவங்க சப்ளையர்ஸ்ட பார்கெனிங் பவர் வெரி ஹையாக இருக்குது, ரைட். அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அன்னைக்கில் தெரியும் ஒரு கஸ்டமர்ஸ்ட சைடில் கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யுது. அப்போ இதுதான் இந்த மெயினாக சொல்ல வேண்டிய இந்த 5 ஃபோர்ஸஸ், ரைட். ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த 5 ஃபோர்ஸஸ், ஒரு பிஸ்னஸில் 5 ஃபோர்ஸஸ் இருக்குது, அதை கவுண்டர் பண்ணுற வியூகங்கள் என்ன? இப்போ அதில் முக்கியமாக காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜிங்கிறது அதாவது எங்களோட மார்க்கெட்டில் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில் ஹவு டு யூ ப்ரொடியூஸ் அ லோ காஸ்ட் ப்ரொடக்ட். அப்போ நீங்கள் உங்களோட சர்வீஸ் ப்ரொடக்ட்டு அந்த மார்க்கெட்டில் எவ்வளவு குறைஞ்ச விலையில் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு அட்வான்டேஜ். அதே நேரத்தில் கஸ்டமர் சப்ளையர்ஸுக்கு அவங்களோட காஸ்ட்டை குறைக்கிற அளவுக்கும் தான். அடுத்தது உங்களோட கம்படிட்டர்ஸ் வந்து இயலாமல் அவங்களோட காஸ்ட்டை கூட்டுற மாதிரிக்கான வியூகங்களை எப்படி வருது, அதாவது மெயினாக சொல்ல வரேன்னா உங்களுக்கு அட்வான்டேஜாக எப்படி அந்த மார்க்கெட் கண்டிஷனை மாற்றி கொண்டு உங்களோட ப்ரைஸ் மூலம், நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் ப்ராடக்ட்டு ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு அட்வான்டேஜாக அதை எப்படி மாற்றிக்கணும், இதுதான் காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்டடி. இது பொதுவாக நான் கதைக்கிறது நாட் ஓன்லி ஐடி, இது ஜென்ரலாக நாங்கள் பார்க்குற ஒரு சினாரியோ, ரைட். பிறகு நாங்கள் ஐடி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட் இது காஸ்ட் லீடர்ஷிப். அடுத்தது டிஃப்ரென்ஷியேஷன், இது இன்னொரு வகையான வியூகம் என்னென்னா நீங்கள் உங்களோட யூனிக்னஸ் என்ன. இப்போ ஒன்று ப்ரைஸ் ரீதியாக பார்த்தோம் காஸ்ட் லீடர்ஷிப், இப்போ உங்களோட ப்ராடக்ட்ஸில் இல்லாட்டி உங்களோட சர்வீஸில் உள்ள யூனிக்னஸ்ஸை வச்சு கொண்டு செய்கிற ஒரு வியூகம் தான் டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி. டெவலப்பிங் வேஸ் டு டிஃப்ரென்ஷியேட் அ ஃபர்ம்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கம்படிட்டர்ஸ் ஆர் ரிடியூஸ் த டிஃப்ரென்ஷியேஷன் அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்படிட்டர்ஸ். This strategy may allow a firm to focus its products or services to give it an advantage in particular segments of or niches of a market. Niches of a market nu solla or sila kurippitta sila edangal irukku market la panda edathile andha kurippitta pockets illadi kurippitta target audience nokki naanga seiyakoodiya strategy dhaan differentiation. Appo engada product yo service yo paakkuravaral அவருக்கு டாக்குன்னு வழங்கும் இவங்க இந்த ப்ராடக்ட் தான், இதில் ஸ்பெஷலைஸ்ட், இல்லாட்டி இதுதான் இவங்களோட வித்தியாசம் அப்படியான. அது ப்ராடக்டை வச்சும் சொல்லலாம், சர்வீஸை வச்சும் சொல்லலாம், சில ப்ராடக்டில் உள்ள சில ஃபீச்சர்ஸை வச்சு சொல்லலாம், சர்வீஸில் உள்ள சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிங்க ஒவ்வொரு பேங்க்ஸும் ஒவ்வொரு வகையான டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். சில ஆளுக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டு தார அந்த பீரியட் வச்சு சொல்லுவாங்க, இல்லாட்டி சில பேர் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் அப்படி டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ரைட். நிஷஸ் ஆஃப் மார்க்கெட், ஓகே. நிஷஸ் ஆஃப் மார்க்கெட்னு சொல்கிறது சொல்கிறதா நல்ல எக்ஸாம்பிள், ரைட். உங்களுக்கு தெரியுமா ரொலெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரிஸ்ட் வாட்ச் ஒன்று இருக்கு, பிராண்ட் ஒன்று, ரைட், நல்ல விலையான பிராண்ட். அப்படி இல்லாட்டி ஃபெராரி கார் சொல்லுமே. அப்போ இன்றைக்கு ஃபெராரி காரும் ரொலெக்ஸ் பிராண்டும் எத்தனை பேர் பாய்க்கிறாங்க கேள்வி கேட்டால்
very less. என்று சொன்னால் எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ ஆனால் அதுக்காக வேண்டி ஃபெராரி காரோ ரொலெக்ஸ் ரிஸ்ட் வச்சோ ப்ரொடியூஸ் பண்ணாமல் இல்லை, அதை வாங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் நிறையும், ரைட்? அதை சொல்கிறது நிஷ் மார்க்கெட். உதாரணத்துக்கு இந்த பெரிய பில்லியனியர்ஸ் வந்து இல்லாட்டி மில்லியனியர்ஸ் வந்து அதை தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற ரிஸ்ட் வச்சோ சாதாரணமாக பாவனையில் இருக்கிற லக்ஸரி வாகனங்களோ சொல்கிறது இந்த சூப்பர் கோச்சஸ் இல்லாடி வேன்ஸ் கார்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஓட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி டார்கெட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணப்படுற ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த மார்க்கெட்டை நாங்கள் சொல்லுவோம் நிஷ் மார்க்கெட். கிளியரா? ரைட். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து இனோவேஷன். அப்போ ஒரு கம்பெனி வந்து மார்க்கெட்டில் மேலே இருக்கணும்னா இனோவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், புதிய புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்து. ஸோ திஸ் ஸ்ட்ராட்டஜி மே இன்வால்வ் டெவலப்பிங் யூனிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் என்டரிங் யூனிக் மார்க்கெட்ஸ் ஆர் மார்க்கெட் நிஷஸ். இட் மே ஆல்சோ இன்வால்வ் மேக்கிங் ரெடிக்கல் சேஞ்சஸ் டு த பிஸ்னஸ் ப்ரொசஸஸ் ஃபார் ப்ரொடியூசிங் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் ஆர் சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வே அ பிஸ்னஸ் ஹேட் பீன் கண்டக்டட் தட் தே ஆல்டர் த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி. இப்போ முன்னுங்க சொன்ன டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜியை விட இது வித்தியாசம். டிஃப்ரென்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருக்கும் ஒரே விஷயம் இருக்கும், ஆனால் அதுக்குள்ள அதுக்குள்ள உள்ள சேஞ்சஸை வச்சு தான் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இனோவேஷனுங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு ஒரு ரப்பிட் சேஞ்ச், அவங்கள நோக்கி அப்படியே ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இனோவேஷன். அடுத்தது க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, சிக்னிஃபிகண்ட்லி எக்ஸ்பேண்டிங் அ கம்பெனிஸ் கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் goods and services, expanding into global markets, diversifying into new products and services, or integrating into related products and services. இது வந்து இது இன்னொரு வகையான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா கம்ப மார்க்கெட்டில் மேலே இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்லேயோ சர்வீஸ்லேயோ மட்டும் தங்கி இருக்காமல் அவங்களோட இதை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் மட்டும் இல்லாமல் இப்போ பிரான்ச்சஸ் திறப்பாங்க. சில ஆள்கிட்ட பிஸ்னஸ் ஓகே ஊரில் மட்டும் நல்லா செஞ்சு கொண்டு போவாங்க, எஸ் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சில ஆளுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போவாங்க, அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு ப்ரொடக்ட்ஸுக்குள்ளே போவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சிங்கர் இப்படி சொல்லி ஒரு கம்பெனியை எடுத்தீங்க, சிங்கர் ஆரம்பத்தில் சிங்கர் வந்து வெரி பாப்புலர் இந்த சூவிங் மிஷின்ஸ் எங்களோட நாட்டில். இன்றைக்கு நீங்கள் சிங்கரை எடுத்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, அதுக்குள்ள எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட பிஸ்னஸில் அவங்க என்ன சொல்கிறது அவங்களோட பிஸ்னஸ் ஸ்கோப்பை கூட்டிருக்கான். அப்போ அது ஒரு க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, சஸ்டெயினபிளாக அந்த மார்க்கெட்டில் இருக்கிறான். அடுத்தது அலையன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுதான் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, மைக்ரோசாஃப்ட் கூகுள்லாம் செய்கிற விஷயம். உதாரணத்துக்கு நாங்கள் பாவிக்கிற ஸ்கைப் வந்து முந்தி தனி ஒரு கம்பெனி, இன்றைக்கு அது மைக்ரோசாஃப்ட் ஒரு ப்ராடக்டாக இருக்குது, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ராடக்டாக இருக்குது இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் நாங்கள் பார்க்கலாம். இப்போ இது இந்த ஸ்ட்ராட்டஜிஸும் என்னத்துக்கு செய்கிறதுன்னு சொன்னால் மார்க்கெட்டில் முன்னுக்கு இருக்கு. ஸோ எஸ்டாப்ளிஷிங் நியூ பிஸ்னஸ் லிங்கேஜஸ் அண்ட் அலையன்சஸ் வித் கஸ்டமர்ஸ் சப்ளையர்ஸ் கம்பெனிடர்ஸ் கன்சல்டன்ஸ் அண்ட் அதர் கம்பெனி. ஸோ இது எப்படி நடக்கும், த்ரூ மேர்ஜர்ஸ். மேர்ஜர்ஸ்னால் ரெண்டு கம்பெனி ஒன்றா சேருது, அக்விசிஷன்ஸ்ன்னு சொன்னால் ஒன்று ஒன்று வாங்குறது, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் இதுவும் மேர்ஜர்ஸ் மாதிரி தான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்னு சொன்னால் ஒரு ஆள் இந்த கம்பெனி இந்த ஷேர் அந்த கம்பெனி ஒரு ஷேர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கில் இறங்குறது, ஃபார்மேஷன் ஆஃப் வெர்ச்சுவல் கம்பெனிஸ் ரிமோட்டாக இந்த வேலை செய்கிற அந்த அமைப்பு, மார்க்கெட்டிங், இப்படி பல வகையில் ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு அவங்களோட பார்ட்னர்ஸுக்கும் இடையில் வர ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அலையன்ஸ்னு சொல்கிறது. அப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி டு கெயின் கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் டு பி அ மார்க்கெட் லீடர், ரைட்? இந்த பேக்ட்ராப்பில் ஐடி எப்படி ஹெல்ப் பண்ணுது? இப்போது காஸ்ட்டை லோவாக பண்ணுற விஷயத்தை பார்க்குற நேரம் யூ கேன் சீ தட் ஐடி கேன் ரிடியூஸ் த காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸஸ், இட் கேன் லோவர் ஹெல்ப் லோவர் த காஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ். டிஃப்ரென்ஷியேஷன் வர நேரம் நிறைய விஷயங்கள் யோசிக்கலாம். ஐடியை வச்சு செய்யப்பட்ட சர்வீஸ்லேயே டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் கொண்டு வரலாம், அதில் எப்படி அட்வான்டேஜஸ் இருக்குது. இனோவேஷன் சொல்கிற நேரம் சொல்ல தெரியல, ஐடியில் நிறைய இனோவேட் பண்ணலாம், புதிய புதிய ஐடியாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ரெடிக்கல் ஐடியாஸ் ஒரு ஒரு சினாரியோவை டார்கெட் பண்ணி செய்யலாம், இல்லாட்டி
நிறைய யோசிக்கலாம் இனோவேஷன்ஸ். அடுத்து க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஐடி ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது, ரைட். அதே மாதிரி இன்றைக்கு கலப்ரேஷனோட வேலை செய்கிறது, ஏனைய கம்பெனிஸோட வேலை செய்கிறது, இல்லாட்டி நாங்கள் ஒரு மேர்ஜர்ஸுக்கு போகிறதாலும் கூட இன்றைக்கி வெரி ஈஸி ஐடியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த இருக்கிற இன்டர்நெட் எக்ஸ்ட்ரா நெட் ஏற்பாடுகள் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் சரியான முறையில் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணால் தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஆர் பாசிபிள் டுடே, ரைட். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த ஸ்கைப் இந்த சேட் ஃபீச்சர் கூட வெரி பேசிக்காக இருந்தது ஆரம்பத்தில். மைக்ரோசாஃப்ட் வந்து ஸ்கைப் ஐடியாஸ் எடுத்து அவங்களோட ஓன் ப்ராடக்ட் ஒன்று செஞ்சுக்கிறாங்க, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ன்னு சொல்லி. இப்போ அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் டெவலப் பண்ணது கூட அதில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸை வந்து இதுக்குள்ள கொண்டு வந்தீங்களா, அதில் உள்ள பேசிக் ஃபீச்சர்ஸ். பிகாஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் அ ஒர்க்கிங் என்வரன்மெண்ட், அதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெர்ஜ் பண்ணி அது மூலமாக அவங்களோட பிஸ்னஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, ரைட். ஸோ தீஸ் ஆர் சம் யூசேஜஸ் ஆஃப் ஐடி. இது இல்லாமல் வேறு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது? ஒன்று, லாக்கிங் இன் கஸ்டமர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ். உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட சப்ளையர்ஸும் உங்களோட லாக் பண்ணி வச்சுக்கொள்கிற ஸ்ட்ராட்டஜி. அடுத்து பில்டிங் ஸ்விட்சிங் காஸ்ட். ஸ்விட்சிங் காஸ்ட்டுன்னு சொன்னால், லெட்ஸே கஸ்டமர் சப்ளையர் உங்களோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் திடீர்னு உங்களை விட்டு போட்டு இன்னொரு கம்பெடிட்டரை நோக்கி போகிறதுக்கு யோசிக்கிறாருன்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட்லேயே லாக்டவுன் பண்ணி வச்சுப்பீங்க. ஏன்னா ஒரு ஸ்விட்சிங் காஸ்ட் ஒன்று போட்டுருங்க, ரைட். நீங்கள் எங்களோட இருந்து நீங்கள் விலகுறீங்கள, நீங்கள் இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரும், இல்லாட்டி நீங்கள் இப்படி பேமெண்ட் பண்ண வேண்டி வரும், அந்த ஸ்விட்சிங் காஸ்ட்டை கூட்டி சொல்லு. அப்போ அவங்க எப்படியுமே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இல்லாட்டி 10 வருஷம் உங்களோடு இருந்தவரால் ஒன்று அப்படி யோசிக்கிறது, அதாவது சார்ஜ் பண்ணுறது, நீங்கள் மாறுறதுதான் இப்படி பே பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், ஆல்ரெடி அந்த 10 இயர்ஸில் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று டெவலப் ஆகிக்கும் உங்களோட சர்வீஸில், இல்லாட்டி உங்களோட சைடில் உள்ள சர்வீசஸ் இருக்கும் நிறைய செஞ்சிருக்கும். இப்போ இந்த நாலேஜ் எல்லாத்தையும் இன்னொரு காம்படிட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறது பெரிய ஒரு காஸ்ட். செய்யலாம், இல்லைன்னு இல்லை, அதில் நிறைய காஸ்ட் வரப்போகுது. ஏன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ டெடிக்கேஷன் போட்டிருப்பாங்க. அப்போ இதை இன்னொரு காம்படிட்டருக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னால், ஆப்வியஸ்லி கஸ்டமரோ சப்ளையரோ வந்து அதை விரும்ப மாட்டாங்க ஆரம்பத்திலே, அவங்களுக்கே சிரமமாகிக்கும். அப்போ அப்படியான விஷயம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பில்டிங் ஸ்விட்சிங் காஸ்ட்னு சொல்லுவேன். அடுத்தது ரேசிங் பேரியர்ஸ் டு என்ட்ரி. ஏற்கனவே சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அதை யோசிக்கிறது. அடுத்து லெவரேஜிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஐடி, ஐடியை மேக்ஸிமம் பயன்படுத்துறது. ஸோ லாக்கிங் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளைஸ், பில்டிங் வேல்யூபிள் நியூ ரிலேஷன்ஷிப் வித் தம். அதை இப்படி செஞ்சு கொடுக்குது. அப்போ மெயின்லி ரிலேஷன்ஷிப், சிஆர்எம்னு சொல்லுவோம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் கஸ்டமர்ஸ், அப்போ அவங்களுக்கு கொடுக்குற ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் இல்லாட்டி சப்போர்ட் சர்வீஸ் இருக்கும்போது கம்ப்ளைண்ட்ஸ் வர நேரம் அட்டெண்ட் பண்ணுறது, இதுகள் தான் இந்த லாக்கிங் மெக்கானிசமை எனேபிள் பண்ணுது. வேறு புதுசாக ஒன்று போய் நாம் லாக் பண்ண போகிறது இல்லை, நாம் கொடுக்குற சர்வீஸ். So these business relationships can become so valuable to customers or suppliers that they deter them from abandoning a company for its competitors or intimidate them into accepting less profitable business arrangements. Early attempts to use IS technology in these relationships focused on significantly improving the quality of service to customers and suppliers in firms' distribution, marketing, sales and service activities. So, company le irukkira இந்த ஏரியாஸ், இந்த ஆப்ரேஷனல் ஏரியாஸ், ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், சேல்ஸ், சர்வீஸ். அப்போ ஆரம்பத்தில் எப்படி இந்த கஸ்டமர் லாக்கிங் இல்லாடி சப்ளை லாக்கிங் செய்கிறதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற அவங்களோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ண மூலமாக செஞ்சாங்க. இப்போ எப்படி செய்கிறாங்க? மோர் ரீசன்ட் ப்ரொஜெக்ட்ஸ் கேரக்டரைஸ் அ மூவ் டுவர்ட் மோர் இனோவேட்டிவ் யூசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. லைக் இப்போ இருக்கிற டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸை பாவிச்சு அவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கொள்ளும். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், உதாரணத்துக்கு ஒரு 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 காமன் பிளாட்ஃபார்முக்கு அவங்களை கொண்டு வர, அவங்களுக்கு ஒரு சொல்லுங்கள் ஃபோனுக்கு ஒரு SMS அனுப்புறது,
ஃப்ரெண்ட்லி மெசேஜஸ் அனுப்புறது, ரைட், இமெயில் அப்டேட்ஸ் அனுப்புறது, பல வகையில் நாங்கள் யோசிக்கலாம். இப்போ எல்லாம் ஐடியை வச்சு செய்த சில ஏற்பாடுகள். ஸ்விட்சிங் காஸ்ட் பில்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி கரெக்டுன்னு சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் டெக்னாலஜி கேன் மேக் கஸ்டமர்ஸ் சப்ளைஸ் டிபெண்ட் ஆன் த கண்டினியூட் யூஸ் ஆஃப் இனோவேட்டிவ் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் இன்டர் என்டர்பிரைஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். தே கேன் பிகம் ரிலக்டன்ட் டு பே த காஸ்ட் இன் டைம், மணி, எஃபர்ட் அண்ட் இன்கன்வீனியன்ஸ் தட் இட் டு டேக் டு ஸ்விட்ச் டு கம்பெனிஸ் கம்பெனிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோக்கு ஐடியில் அவங்கள இன்வால்வ் பண்ண வச்சு லொக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அவங்களே விலகி கொள்வாங்க, இன்னொரு கம்பெனிக்கு மாறுறேன்னு சொன்னால் இதில் உள்ள காஸ்ட் எல்லாம் எப்படி இருக்க போகுது, இதால் வரப்போகிற டைம் எஃபர்ட் எல்லாம் இவ்வளோ பாரதூரமாக இருக்க போகுது யோசிப்பாங்க. ஸோ இது எல்லாம் பாசிபிளாகலாம் இஃப் யூ பிரிங் தெம் இன் டு அ ஐடி ஓரியன்ட் என்வாயன்மெண்ட். மேனுவல் பிஸ்னஸ் மேனுவல் ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் அவங்க ஐடி ப்ரொசீஜர்ஸ்கில் பழக்கி கொண்டீங்கன்னு சொன்னால் தே வில் பி ரிலக்டன்ட் டு ஸ்விட்ச் டு அனதர் கம்பெடிட்டர். அடுத்தது ரேசிங் பேரியர்ஸ் பை மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டு இம்ப்ரூவ் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ப்ரொமோட் இனோவேஷன். அ ஃபர்ம் குட் ஆல்சோ ரேஸ் பேரியர்ஸ் டு என்ட்ரி தட் வுட் டிஸ்கரேஜ் ஆர் டிலே அதர் கம்பெனிஸ் ஃப்ரம் என்டரிங் அ மார்க்கெட். ஏற்கனவே சொன்னதில் ஒரு எக்ஸ்டெண்டட் எக்ஸ்பிளனேஷன். டிபிக்கலி தீஸ் பேரியர்ஸ் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் த கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த டெக்னாலஜி ரிக்வயர்ட் டு கம்பீட் இன் அன் இண்டஸ்ட்ரி ஒரு மார்க்கெட் செக்மெண்ட். அப்போ பேரியர்ஸை நீங்கள் கூட்டுற நேரம், ரைட், உங்களோட பேரியர்ஸ் கூட்டுறதுன்னு சொன்னால் திரும்ப சொல்கிற மாதிரி உங்களோட ஆப்ரேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, இனோவேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக நீங்கள் பேரியர்ஸ் மற்ற ஆளுக்கு உள்ளுக்கு அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வாரதை நீங்கள் தடுக்கலாம். இல்லாட்டி அவங்க வார அந்த டைமை நீங்கள் இன்னும் டிலே பண்ணலாம். வராமைக்கு இல்லாது அவங்க சில நேரம் வருவாங்க, பட் யூ கேன் ஸ்டில் பை சம் டைம் பை டூயிங் சம் நியூ இனோவேஷன்ஸ். டிபிக்கலி தீஸ் பேரியர்ஸ் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் த கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த டெக்னாலஜி ரிக்வயர்ட் டு கம்பீட் இன் அன் இண்டஸ்ட்ரி ஒரு மார்க்கெட் செக்மெண்ட். சச் ஆக்ஷன்ஸ் டென் டு டிஸ்கரேஜ் ஃபர்ம்ஸ் ஆல்ரெடி இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் டிட்டர் எக்ஸ்டர்னல் ஃபர்ம்ஸ் ஃப்ரம் என்டரிங் த இண்டஸ்ட்ரி. இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கு இருக்கிற இந்த மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். நான் இந்த எக்ஸாம்பிள் முந்தையும் சொல்லியிருப்பேன். ஆரம்பத்தில் நான் செல்டெல்னு ஒன்று இருந்தது, அதன் பிறகு டீகோவா மாதிரி எத்திசலாட்டம் மாறிச்சுது. ஆனால் இடையில வந்தாங்க யார், டயலாக் அப்புறம் மொபிடெல், அப்புறம் ஹச் வந்து ஹச்சும் ஸ்ட்ரகிள் பண்ணி பண்டிகை ஹச்சும் கடைசியில் பார்த்தா ஹச்சும் யார் எங்களோட எத்திசலாத்தும் ஒண்டா சேர்ந்து இப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மர்ஜ் ஆகிக்கிறாங்க. ரெண்டா அவங்க ரெண்டு பேரும் தனி இருந்தாங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் சஸ்டெயினாக இருக்க மாட்டான். ஸோ நவ் தே டூ ஹேவ் கம் டு வேடு. அங்கிட்டு கடைசியாக வந்தாளுக்கு தான் ஏர்டெல். அப்போ ஏர்டெல்லும் அவங்களோட ஒரு விஷயம். அதுக்கு பிறகு வேறு யாரும் வரையில இந்த இண்டஸ்ட்ரி வரவும் மாட்டான், பிகாஸ் ஆல்ரெடி டயலாக் அண்ட் மொபிடெல் ஹேவ் கேப்சர்ட் த மார்க்கெட், லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த மார்க்கெட். மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு தான் புது புது இனோவேஷன்ஸ் அவங்க செஞ்சு முன்னுக்கு வரண்ட வரும். அப்போ இதுதான் விளைவுகளும் ரேஸ் பேரியர்ஸ் டு என்ட்ரிங்கிறது இதுதான். இப்படி விளங்கி கொண்டால் சரி இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸில். ரைட், லெவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஐடி. இது ஒரு மேஜர் ஸ்ட்ராட்டஜி. இன்வெஸ்டிங் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்ஸ் அ ஃபர்ம் டு பில்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஐடி கேபபிலிட்டிஸ் ஸோ தட் தே கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வென் தே அரைஸ். இன் மெனி கேசஸ் திஸ் ஹேப்பன்ஸ் வென் அ கம்பெனி இன்வெஸ்ட் இன் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் information systems to improve the efficiency of its own business process, developing new products and services that would not be possible without a strong IT capability. எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள வைக்கிறேன், நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு பிஸ்னஸ் ஒன்று வருது உங்கள்கிட்ட, எங்களுக்கு இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணித்தாங்க இல்லை இந்த ப்ரொசீஜர் ரிலேஸ் ஆகித்தாங்கன்னு கேட்குற நேரம் அவங்கள எந்த அளவுக்கு ஐடி ஓரியன்ட் இதுக்குள்ளேயே நீங்கள் அவங்களோட எல்லா ஆப்ரேஷன்ஸையும் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸையும் ஒரு சப்போர்ட் ஆப்ரேஷனாக இருக்கலாம், டெய்லி கஸ்டமரோட டீல் பண்ணுற விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் ஐடி ஓரியன்டாக அவங்கள கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களையும் அவங்களோட கஸ்டமர்ஸையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா தேவில் சி அ பிக் அட்வான்டேஜ் இந்த லாங் டேர்ம்.
because obviously with IT, a lot of things will improve. A lot of things can be done in a faster way. அப்போ இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக போகுது அந்த அதாவது உங்கள் அவங்களோட அந்த கஸ்டமர். ஸோ த்ரூ தட் தே வில் மேக் யூஸ் ஃப்யூச்சர்லேயும் புதிய டெக்னாலஜிஸ் வரணும் அவங்களுக்கு இலேசான முறையில் அடாப்ட் ஆகிறதுக்கான ஒரு ஒரு சிச்சுவேஷனும் உருவாகுது. அப்போ அதை சொன்ன விஷயந்தான் இதில் புக்கில் இருக்கிற ஒரு சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிருக்கேன். ஐடியோட ஸ்ட்ராட்டஜிக் யூசஸ் எப்படி ஒரு கம்பெனி யூஸ் ஆகலாம்னு சொல்லு. கம்பட்டிவ் அட்வான்டேஜ் அண்ட் கம்பட்டிவ் நெசசிட்டி. ரைட், கம்பட்டிவ் அட்வான்டேஜ் சொல்லு. மார்க்கெட்டில் கம்பட்டிவ் அட்வான்டேஜை உருவாகணும்னு சொன்னால் அதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு க்ரியேட்டிவ் அண்ட் இனோவேட்டிவ் மார்க்கெட்டிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அடுத்தது ஏற்கனவே சில ப்ரொசஸஸ் செஞ்சு கொண்டிருப்பீங்க கம்பெனியில் அதை ரீஇன்ஜினியர் பண்ணுறது, இது மூலமாக நாங்கள் கம்பெட்டிவ் அட்வான்டேஜ் அடையலாம். ஸோ ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் கம்பெட்டிவ் அட்வான்டேஜ்? த டேர்ம் கம்பெட்டிவ் அட்வான்டேஜ் இஸ் ஆஃபன் யூஸ்ட் வென் ரிஃபரிங் டு அ ஃபர்ம் தட் இஸ் லீடிங் அன் இண்டஸ்ட்ரி இன் சம் ஐடென்டிஃபையபிள் வே சச் அஸ் சேல்ஸ், ரெவன்யூஸ் ஆர் நியூ ப்ராடக்ட்ஸ். ரைட், ஒரு இண்டஸ்ட்ரியை லீட் பண்ணுறது எப்படி ஒரு குறிப்பிட்ட சேல்ஸில் இல்லாட்டி வருமானம், ரெவன்யூஸ், ஓ நியூ ப்ராடக்ட்ஸ், இது மூலமாக ஒரு குறிப்பிட்ட கம்பெனி லீட் பண்ணிக்கிட்டு போகுதுன்னு சொன்னால் அதை நாங்கள் சொல்லலாம் தட் கம்பெனிஸ் இன் அ கம்பட்டிவ் அட்வான்டேஜ். வென் அ ஃபர்ம் சஸ்டெயின்ஸ் ப்ராஃபிட்ஸ் தட் எக்ஸீட் த அவரேஜ் ஃபார் இட்ஸ் இண்டஸ்ட்ரி, த ஃபர்ம் இஸ் செட் டு பர்சஸ் கம்பட்டிவ் அட்வான்டேஜ். இது இன்னொரு வகையில் விளங்கிக் கொள்ளும் ஓவர் இட்ஸ் ரைவல்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட துறை ஒன்று இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் துறை ஒன்று இருக்குது, அந்த துறையில் ஒரு கம்பெனி வந்து சாதாரணமாக இருக்கிற மார்க்கெட் லெவல்ஸை விட கூடுதலாக இருக்கணும். நான் சொல்லுவோமே 10 கம்பெட்டிட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒரே விஷயத்தை ஒரே வகையான வியாபாரம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அவங்க எல்லாரும் செய்கிற அவரேஜை விட கொஞ்சம் கூட அவங்களோட ப்ரொஃபிட் இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த கம்பெனியை சொல்லலாம் தே ஆர் இன் அ கம்பெட்டிட்டிவ் அட்வான்டேஜ். இது நிறைய உதாரணம் நீங்கள் பார்க்கலாம், அந்தந்த இண்டஸ்ட்ரியை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சாதாரண மார்க்கெட் லெவல்ஸை விட கூட இருக்கிறாளுக்கு கம்பெட்டிவ் அட்வான்டேஜாக இருப்பாங்க. அப்போ அதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுது. சேல்ஸ், ரெவன்யூஸ், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் ஆல் கண்ட்ரிபியூட் இன் சம் வே டு ப்ராஃபிட்ஸ், பட் அண்டர்ஸ் த கண்ட்ரிபியூஷன் ரிசல்ட்ஸ் இன் சஸ்டெயின் ப்ராஃபிட்ஸ் அபவ் த அவரேஜ் ஃபார் த இண்டஸ்ட்ரி, நோ மெஷரபிள் கம்பெட்டிவ் அட்வான்டேஜ் has been achieved. ரைட், இப்போ பல விஷயங்கள் வந்து ப்ராஃபிட், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து லாபம் அடைஞ்சிக்கின்னு சொல்கிறதுக்கு பல காரணிகள் இருக்கலாம். சேல்ஸாக இருக்கலாம், ரெவன்யூஸாக இருக்கலாம், கொஸ்டை நீங்கள் குறைச்சி வாரதால் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் சொல்லலாது கம்பெட்டிவ் அட்வான்டேஜ். எப்போ கம்பெட்டிவ் அட்வான்டேஜ் அடைஞ்சின்னு சொல்கிறோம் சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரியில் சாதாரண அவரேஜ் ப்ராஃபிட்டை விட கூடுதலாக அந்த முழு ரிசல்ட்ஸும் அந்த இவங்க செய்கிற டோட்டல் ஒரு கம்பெனி செய்கிற முழு எஃபர்ட்டையும் அந்த முடிவு வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சாதாரண ப்ராஃபிட்டை விட கூட வந்திருந்தால் தான் நாங்கள் சொல்லுவோம் தே ஹவ் அச்சீவ்ட் கம்பெட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ த ரியல் ப்ராப்ளம் வித் த கம்பெட்டிவ் அட்வான்டேஜ் ஹவர் இஸ் தட் இட் நார்மலி டசன்ட் லாஸ்ட் வெரி லாங் அண்ட் இஸ் ஜென்ரலி நாட் சஸ்டெயினபிள் ஓவர் த லாங் டர்ம். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னென்னா கம்பெட்டிவ் அட்வான்டேஜ் எப்போவுமே நிலைச்சி இருக்காது, அதோட லைஃப் ஸ்பேன் வந்து வெரி ஷார்ட். அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், சேஞ்ச் வில் ஆல்வேஸ் ஹேப்பன், சேஞ்ச் புதுசாக நடந்து கொண்டே இருக்கும். அப்போ கம்பெட்டிவ் அட்வான்டேஜ் வந்து அதை நோக்கி வேலை செய்கிற அந்த எஃபர்ட்டும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்போ தான் யூ கேன் பி அ மார்க்கெட் லீடர். அப்போ இதை இன்னொரு வகையில் விளங்குறேன்னு சொன்னால், if you look at this diagram on the right side, so when a company is trying to sadharma competitive advantage nokki poradha irunda innovation strategies use pannuvanga or company. So once they do innovation, they somehow gain competitive advantage. After that, what they will do is adha evaluate pannuvanga. Adha evaluation solradhu enna, organization learning, inda advantage vandadhaala engalukulla
உண்மையாக அட்வான்டேஜ் அடைஞ்சிருக்கிறோமா, இல்லாட்டி இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனல் லேர்னிங் ஒன்று நடக்கும். ஈவல்யூஷன் தான் உண்மையாக சொல்கிறேன். அப்படி செய்கிறது மூலமாக ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னால் காம்படிட்டிவ் நெசசிட்டி, இல்லை நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு, நெசசிட்டின்னு சொல்கிறது தேவைப்பாடு, காம்படிஷனில் இருக்கிறதுக்கான தேவைப்பாடு. அப்போ அதை அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. எப்படியுமே ஒரு கம்பெனி வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்படி ஒரு ஸ்டேஜ் வார நேரம் திரும்ப அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ திஸ் வாட் இஸ் எக்ஸ்பிளைனிங் தீஸ் பாயிண்ட்ஸ். ஐ ஜஸ்ட் ரீட் இட் அவுட். ஒன்ஸ் அ ஃபர்ம் ஃபிகர்ஸ் அவுட் ஹவு டு கெயின் அன் அட்வான்டேஜ் ஓவர் இட்ஸ் கம்படிட்டர்ஸ் நார்மலி த்ரூ இனோவேஷன், த கம்படிட்டர்ஸ் ஃபிகர் அவுட் ஹவு இட் வாஸ் டன் த்ரூ அ ப்ரோசஸ் ரிஃபர் டு அஸ் ஆர்கனைசேஷன் லேர்னிங். டு கம்பேட் த கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தே அடாப்ட் த சேம் ஆர் சம் சிமிலர் இனோவேஷன். Once this occurs, everyone in the industry is doing what everyone else is doing. What was once a competitive advantage is now a competitive necessity, right? Aba enanda ipdi porna organization learning stage inga porna or company matha alkalum ungala competitors um ungala paathu sila vishayangala study pannuvom, study panni velangirum right, naanga idhu pora idhu seiyama irundha மார்க்கெட்லேயே இருக்க மாட்டோம். அப்போ அவங்கள ஆட்டோமேட்டிக்கி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க காம்படிட்டிவ்னஸ். அழகான எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். இந்த ஐஃபோன் இன்ட்ரடியூஸ் ஆன பீரியட் 2007-2008 நினைக்கிறேன், ரைட். அந்த டைமில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சாதாரண லெவலில் இருந்தது. பொதுவாக எல்லா கம்பெனிஸும் இந்த சும்மா வச்சுருந்தான், பட்டன் பேஸ்ட் ஃபோன்ஸ் தான் இருந்தது. ஸோ ஆப்பிள் இன்ட்ரடியூஸ்ட் ஐஃபோன், மெயினாக அந்த ஆப்ஸ் இந்த கன்செப்ட் அதோடு சேர்த்து டச் ஃபோன், ஒரு டச்சபிள் ஒரு டச் ஸ்க்ரீன் உள்ள ஒரு டிவைஸை முதலாவது மார்க்கெட்டுக்கு அதை பெரிய அளவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஆப்பிள். அது ஒரு மேஜர் இனோவேஷன். அந்த இனோவேஷன் வந்ததோடே அவங்களோட சேல்ஸ் வந்து சும்மா இனி இல்லைன்னு ஜம்ப் ஆகிடுச்சு. அப்போ கம்ப்யூட்டர் அட்வான்டேஜ் ஒன்று அடைஞ்சாங்க. அடைஞ்சதோடு இனி மற்ற ஆளுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட ஆர்கனைசேஷன் லேர்னிங்கை செஞ்சான், ரைட். சாம்சங் மற்ற மேஜர் மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்களே, மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ். அப்போ அவங்க ஆர்கனைசேஷன் லேர்னிங் செஞ்சு அவங்க விலகி கொண்டாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் பட்டன் ஃபோன்ஸில் இருந்தோம்னு சொன்னால் மார்க்கெட்டை பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தே மேட் இட் அ நெசசிட்டி, ரைட். இனி நாங்கள் டச் ஃபோன் செஞ்சே ஆகும், டச் ஃபோன் தான் ஃபியூச்சர் இந்த விஷயத்துக்கு வந்தோம். அப்போ இதுதான் competitive necessity எப்படி உருவாகுது, அது தேவைப்பாடு எப்படி உருவாகுது, ரைட். ஸோ ஒன்ஸ் திஸ் ஓகர்ஸ் எவ்ரி ஒன் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் டூயிங் வாட் எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் டூயிங், வாட் வாஸ் ஒன்ஸ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இஸ் நவ் அ காம்படிட்டிவ் நெசசிட்டி. இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அன் அட்வான்டேஜ் த ஸ்ட்ராட்டஜி ஆர் ஆக்ஷன் பிகம்ஸ் நெசசரி டு கம்பீட் அண்ட் டூ பிஸ்னஸ் இன் த இண்டஸ்ட்ரி. வென் திஸ் ஹப்பன்ஸ் சம் ஒன் ஹேஸ் டு ஃபிகர் அவுட் அ நியூ வே டு கெயின் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் and the cycle starts all over again. அப்போ எப்போவுமே இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் இனி அடுத்த இனோவேஷனை நோக்கி போகணும், அடுத்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன என்ற எப்படியுமே ஆளுக்கு ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அது அதுதான் நினைக்கல உள்ள விஷயம். பில்டிங் அ கஸ்டமர் ஃபோக்கஸ் பிஸ்னஸ், இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. த சீஃப் பிஸ்னஸ் வேல்யூ ஆஃப் பிகமிங் அ கஸ்டமர் ஃபோக்கஸ் பிஸ்னஸ் லைஸ் இன் இட்ஸ் அபிலிட்டி டு ஹெல்ப் தெம் keep customers loyal, anticipate their future needs, respond to customer concerns and provide top quality customer service. இப்படியான சில ஆக்டிவிட்டீஸ் இல்லாட்டி சில திட்டங்கள் மூலமாக நாங்கள் கஸ்டமர் ஓரியன்ட் பிஸ்னஸ்ஸாக நாங்கள் மாறும், இல்லாட்டி ஒரு கம்பெனி அப்படி இருக்கும். இப்போ ஐடியை லெவரேஜ் பண்ணுற கம்பெனி வெறுமனே ஐடியை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணாமல் தே ஹாவ் டு ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் these aspects of the customers. அவள் இதுகளை கேப்சர் பண்ணுறதுக்கு ஐடியை எப்படி அன்டிசிபேட் பண்ணுறது, இந்த விஷயங்களை எனேபிள் பண்ணுறது, ரைட். அப்போ அதை பார்த்து தான் அப்போ அவங்க ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அடைஞ்சு கொள்வாங்க. ஸோ திஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் ஆன் கஸ்டமர் வேல்யூ ரெக்கக்னைசஸ் தட் குவாலிட்டி ராதர் தேன் ப்ரைஸ் ஹேஸ் பிகம் த ப்ரைமரி டிட்டர்மினன்ட் இன் அ கஸ்டமர்ஸ் பர்செப்ஷன் ஆஃப் வேல்யூ. இப்போ கஸ்டமர் வந்து வேல்யூவாக பார்க்குறது என்னென்னா குவாலிட்டி, ப்ரைஸை விட குவாலிட்டி சரியாக இருக்குன்னு பார்ப்பான், ரைட். அப்போ அது எங்களோட ஆக்டிவிட்டீஸ் எங்களோட சர்வீசஸை பொறுத்து இருக்கும். ஸோ கீப்பிங் ட்ராக் ஆஃப் தியர் கஸ்டமர்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்சஸ், கீப் அப் வித் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ், சப்ளை ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன் டைம் அண்ட் எனிவேர்,
ப்ரொவைட் கஸ்டமர் சர்வீசஸ் டெய்லர்ட் டு இண்டிவிஜுவல் நீட்ஸ். இதை ரெண்டாவது பாயிண்ட்டை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ சில கம்பெனிஸ் இருப்பாங்க அந்த டைமுக்கும் அந்த என்ன சொல்கிறேன் அந்த 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 சினாரியோ சிச்சுவேஷனுக்கு பொருத்தம் இல்லாத சில ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸையும் வச்சுக்கொண்டு கஸ்டமர்ஸுக்கு திணிக்க பார்ப்போம். அப்படி இல்லாமல் ரியாலிட்டியாக இருக்கும். இப்போ 1980s உள்ள சொல்யூஷனை 2020 நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணலை. 1990s இல்லை, ஈவன் 1990s விடுங்களா, 2010 உள்ள சொல்யூஷனை நாங்கள் 2020 உள்ள ஆட்களுக்கு திணிக்கலாது. அப்போ மார்க்கெட் ட்ரெண்டில் என்ன இருக்குதோ அதைத்தான் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும், ஏன்னா அதைத்தான் நாங்கள் வேல்யூபிளாக பார்ப்போம். அப்போ இது இதில் தான் கஸ்டமர்ஸ் பார்க்கணும், ரைட். அடுத்து அவங்களோட இண்டிவிஜுவல் நீட்ஸ் புரிஞ்சுக்கொள்வது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை டெலிவர் பண்ணுறதுக்கு மாதிரி எங்களோட பிஸ்னஸ் ப்ரொடக்ட்ஸை எப்படி அலைன் பண்ணுறது. இன் காம்பினேஷன், சிஆர்எம் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்டர்நெட், இன்ட்ரானெட் அண்ட் எக்ஸ்ட்ரானெட் வெப்சைட்ஸ் கிரியேட் நியூ சேனல்ஸ் ஃபார் இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் வித் இன் அ கம்பெனி, ஆஸ் வெல் ஆஸ் கம்யூனிகேஷன் வித் கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் அதர்ஸ் இன் த எக்ஸ்டர்னல் என்வரன்மெண்ட். Such communications enable continual interaction with customers by business functions and encourage cross-functional collaboration with customers in product development, marketing, delivery, service and technical support. அவண்டைக்கு இருக்கிற இந்த ஃபெசிலிட்டிஸ், அதாவது கஸ்டமர் ஃபோக்கஸ் பிஸ்னஸ் ஒன்று செய்கிறதா இருந்து அவண்டைக்கு இருக்குது. சிஆர்எம் சிஸ்டம்ஸ், இன்டர்நெட், இன்ட்ரானெட், எக்ஸ்ட்ரானெட் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் ஒரு மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன், பட் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் செய்கிற நேரம் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ஆர் யூ கேன் அச்சீவ் திஸ் கஸ்டமர் ஃபோக்கஸ் பிஸ்னஸ். தென் ஃபைனலி இன்றைக்கு ஒரு ஒரு சிம்பிளிஃபைட் வியூவில் விளங்கி கொள்கிறேன்னு சொன்னால், ஒரு என்ன சொல்கிறது, கஸ்டமர் ஃபோக்கஸ் பிஸ்னஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு கம்பெனியில் இருக்கும் கஸ்டமர் டேட்டாபேஸ் இருக்கும். அந்த கஸ்டமர் டேட்டா பேஸில் கஸ்டமர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இல்லாட்டி அதோடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் அதில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர்ஸ் கஸ்டமர் பிளேஸ் பண்ண ஆர்டர்ஸ் எப்படி இன்னொரு சேனல் மூலமாக வந்து ஆர்டர் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லுமே, இப்போ இன்றைக்கி ஆன்லைனில் வந்து நீங்கள் நேரடியாக ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணலாம். எஸ், anybody having a question? Okay. அப்போ கஸ்டமர் வந்து நேரடியாக வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் ஆர்டர்ஸ் இல்லாட்டி உங்களோட பிஸ்னஸை செய்யலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தேர்ட் பார்ட்டிஸ் மூணாவது நாலாவது சேனல்ஸ் மூலமாக வந்து செய்வீங்க. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் கூட ஒரு கம்பெனியில் இருக்கும். அடுத்தது வேலை செய்கிற இப்போ இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு பிறகு அந்த கம்பெனி உள்ளுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸு கூட கஸ்டமர்ஸ்ட பிஹேவியர்ஸ் விளங்கும், இவங்களோட பையிங் பேட்டர்ன்ஸ் என்ன, இப்படி பல விஷயங்கள். ஹவு இஸ் இட் ஃபேசிலிட்டேட்டட் த்ரூ இன்டர்நெட், இன்ட்ரானெட், எக்ஸ்ட்ரானெட் பார்க்கு. அதேமாதிரி டிரான்சாக்ஷன் இன்னொரு சைடு இருக்குது. இது வந்து ஓவராலாக நாங்கள் பார்க்குறது இந்த கஸ்டமரோட நீடை சட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த அவங்களோட என்ன சொல்கிறது டிரான்சாக்ஷன் சொல்கிற அந்த கொடுக்கல் வாங்கலோடு சம்மந்தப்பட்ட ஏனைய விஷயங்கள், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, லொஜிஸ்டிக்ஸ் வரும், லொஜிஸ்டிக்ஸ்னு சொல்கிற நேரம் அந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ இது இதெல்லாம் ஒரு இன்டிகிரேட்டட் என்வாயர்மெண்ட்டுக்குள்ள வார நேரம். அண்ட் ஆல்சோ தீஸ் ஆர் பாசிபிள் ஓன்லி த்ரூ ஐடி, ரைட். வெரி டிஃபிகல்ட் வித்தவுட் ஐடி. இமேஜினிங் சம்திங் டூயிங் இட் வித்தவுட் ஐடி இஸ் வெரி இம்பாசிபிள், ரைட். அப்போ இதுதான் நினைக்கல அந்த இந்த பிக்சர் சொல்லு. ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் ஃபார் திஸ் செட் ஆஃப் ஸ்லைட்ஸ். எனி க்வெஸ்சன்ஸ் யூ ஹாவ் யூ கேன் ஆஸ்க்.